இப்போது உங்களுக்கு காத்தால் அந்த சிந்தனையும் சிந்திப்பும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த பகவத் பாதையில் பின்னாடி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆன்மீகத்துக்காக எவ்வளோ நாள் செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயத்தை கேதர் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ ஆன்மீக அமைப்பில் எல்லா முயற்சியும் எடுத்திருப்பீங்க. வந்திருக்கிற யாரும் வந்து லேஸ் பட்டவங்களாம் கிடையாது. எல்லாருமே இல்லை 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 எல்லாருமே வந்து தேடுதல் தீவிரமான உடையவர்கள் தான். அதனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப தகுதியானவர்கள் தான். ஓகேவா? அதனால் இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு நிலம் தகுதியாக பண்ண வேண்டியது தான் வந்து அந்த ஆன்மீக அமைப்புகள் அனைத்தும் செய்து வைக்குது. இப்போ ஒரு நிலத்தை வந்து நீங்கள் நிலத்தை வளமாக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உழுது சாணம் போட்டு இந்த இயற்கை உரம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணால் தான் அதுக்கப்புறம் விதைச்சா எந்த பூச்சி தாக்குதல் எல்லாமே செடி பார்த்திங்கன்னா பிரமாதமாக வளரும். இதெல்லாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இவ்வளோ நாள் உங்களை எல்லாம் தகுதிப்படுத்துறதுக்காக, உங்களை பக்குவப்படுத்துறதுக்கும் ஒரு உயர்த்துறதுக்காகத்தான் உயர்த்தினது தான் நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச ஆன்மீக அமைப்புகள் எல்லாமே. அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளை தகுதி ஆக்கியிருக்கிறாங்கள, ஒரு விஷயத்தை வாங்குற தகுதி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த ஆன்மீக அமைப்புக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம், தவறு இல்லை. இப்போ அதுக்கப்புறம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐயாவோட விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் என்னென்னா, இவ்வளோ நாள் நீங்கள் ஆன்மீக சம்மந்தமாக எத்தனையோ விஷயத்தை சேகரிச்சிருப்பீங்க. இந்த ஒரு நாலு நாள் காத்தால் சொன்ன விஷயத்தான் திரும்ப சொல்கிறேன். ஒரு நாலு நாளைக்கு இந்த நம்ம தலையில் சேகரித்து மூலையில் சேகரித்து வச்சுருக்க அத்தனை சரக்கையும் அப்படியே ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்து அப்படியே கொஞ்சம் வச்சுருவோம்ல, எஸ்டி கார்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க தெரியுமா, ஃபோன்லேருந்து மொபைல் ஸ்டோரேஜிலேருந்து எஸ்டி கார்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி உங்கள் இதை எல்லா தகவல்களையும் வேணான்னு சொல்லலை, சும்மா ஜஸ்ட்டு ஒரு தள்ளி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இந்த கருத்தை ஒரு முழுமையான உள்வாங்கலோடு வாங்கினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் சப்போர்ட்டாக இருக்குங்கிறது தான் இதை பற்றி நம்ம பேச வரோம். சரிங்களா? இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு படிக்கணும், அடுத்தது தொழில் செய்யணும், நல்லா கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணணும், இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சு ஒரு பெனிஃபிட் அடைகிறது, ஒரு வேலை செய்கிறதுனால ஒன்று கிடைக்கிறது. இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்னா ஒன்று செய்யணும், செஞ்சு கிடைக்கிறது தான். செஞ்சு கிடைக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? ஏதோ ஒன்று செஞ்சு தான் ஒரு பொருளை நம்ம அடைகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து சம்பாதிக்கிறதுலேருந்து எல்லாமே இதே அடிப்படையில் தான் நடந்துகிட்ருக்குது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி மார்க் வாங்குகிறோம், நல்லா பாடுபட்டு தொழிலெலாம் நல்லா சம்பாதிக்கிறோம். அதுலேயும் நம்ம செலச்சவர்கள்லாம் இல்லை, ரொம்ப திறமையான நபர்கள் தான். எத்தனையோ பேர் போட்டியில் நாம் திறமையாக படிக்கிறோம், நல்ல தொழிலில் ஏர்ன் பண்ணுறோம், நமக்கு குடும்பத்தை காப்பாற்றுற எல்லா வசதிகளும் செய்துக்கிறோம். இவ்வளோலாம் திறமையாக நம்ம அறிவை பயன்படுத்தி சிறப்பாக செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. இவ்வளோலாம் இவ்வளோ சிறப்பாக செய்ய தெரிஞ்ச நமக்கு நம்ம மனசில் வர்ற எதிர்மறை உணர்வுகள், கவலை, கோபம், வருத்தம் இப்படிங்கிற மன உணர்வுகள் இருக்குது பார்த்திங்களா, கோபம், காமம், இப்படி இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் மட்டும் வந்து ஜெயிக்க தெரியல. இப்போ இந்த ஆண்டு நம்ம ஒரு வேலை செஞ்சோம், ஒரு பொருள் எடுத்தோம் இல்லையா, இப்படி தானே படித்தோம், சம்பாதிச்சோம், இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு வேலை செஞ்சு நம்ம ஏர்ன் பண்ணோம். அது மாதிரி இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து வெற்றி கொள்ளணும்னு ஒரு முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்மளால் வந்து தொடங்கினிக்கிருந்து முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கிறோம், இன்னமும் வெற்றி கிடைச்சிதா, இவா தான் கேள்வி. மனசில் வர்ற எதிர்மறை உணர்வு, தேவையற்ற எண்ணங்கள், பொறாமை, வஞ்சம், எது வேணால் வச்சுக்கோங்க, கோபம், நமக்கு பிடிக்காத அத்தனை உணர்வுகளையும் நம்மளால் நீக்க முடிஞ்சுதா, அதுதான் குவஸ்டின். இப்போ இதை இவ்வளோ விஷயம் நமக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது இல்லையா? இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கான வசதிகளுக்கான அத்தனையும் நமக்கு ஜெயிக்க தெரிஞ்சிச்சு, நல்லா பண்ணணும். ஆனால் இந்த மனசில் இருக்கிற இந்த தேவையற்ற ஃபீலிங்ஸு, இந்த உணர்வுகளை நம்மளால் இன்னும் ஹேண்டில் பண்ண முடியலையே, ஹேண்டில் பண்ணி ஒரு நிறைவான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளால் வர முடியல. அப்படி கொண்டு வரதுக்கு தான் நம்ம ஆன்மீக அமைப்புக்கே போனோம். நம்ம மனசில் வர்ற சரியில்லாத சில விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கணும்,
மனசை நாம் எப்படியாச்சும் சரி பண்ணி ஒரு முயற்சி பண்ணணுங்கிற முயற்சிக்கு தான் ஆன்மீக அமைப்பை நோக்கியே போகிறோம். அத்தனை ஆன்மீக அமைப்பில் நம்ம அதுதான், அதுக்கு தான் அவங்க எல்லாம் வெவ்வேறு விதமான பயிற்சி முறைகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி முறைகள்லாம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, பட் முழுமையாக எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிசல்ட்டை வந்து தந்துச்சா அப்படின்னா எதுவுமே தரல. எல்லாமே ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ எவ்வளோ இது ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஒரு 15% 20% அப்படிங்கிற அளவில் தான் ஹெல்ப் இருக்குதோ தவிர எதுவுமே முழுமையாக நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இதை வந்து எதுவுமே தரல. ஆனால் பகவத் ஐயாங்கிறவங்க தான் வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க ஒரு 40 வருஷமாக எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி அவங்களும் நம்மளை மாதிரி தான், அவங்க ஐயா வந்து நம்மளை மாதிரி எல்லா ட்ரையும் பண்ணி தலிச்சு போய் ஒரு இடத்துல ஒரு கையேறு நிலை தோல்வி நிலையை மனதினுடைய ஒரு இயலாமையை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவருக்கு தேவைப்பட்டது வந்து 40 ஆண்டுகள் கழித்து தான் அந்த ஒரு மனசோட ஃபெயிலியர் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து அதை தான் வந்து அவங்க திரும்ப புக்காக வடிவமைக்கிறாங்க. அதை தான் நம்ம இது வந்து மீதல் புக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம்தான். நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உடம்பு இருக்கிறது தெரியும், இன்னொன்று மனசு இருக்கிறது தெரியும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரியுமா? உங்களுக்கு வந்து வெளிப்படையாக உடம்பு தெரியுது, அதுக்குள்ளே சூக்குமமாக இருக்கிற மனசுங்கிறது தெரியுது. இதை ரெண்டை தவிர நீங்கள் வேறு ஏதாவது உணர்ந்துருக்கீங்களா? வேறு ஏதாவது ஆன்மா அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் மனசு இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? யாரும் சொல்ல மாட்டீங்க. உடம்பு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், இதில் எதுக்கும் டவுட் இருக்கா? இதை ரெண்டு தவிர இதுக்கு மேலே சிறப்பாக நான் எதாவது உணர்ந்தேன்னு எதுவும் சொல்ல முடியுமா? இல்லை உயிர்னே நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் நீங்கள் மனசில் உணர்றது தான் சார். நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் அதை த்ரூ எப்படி உணர்றீங்கன்னா மனசு வழியாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதாவது உடம்பு இருக்குது, நீங்கள் உயிர் உணர்வு உணர்ந்தாலுமே அது மனசு வழியாக தான் உணர்றீங்க. உயிர்னு தனியாக நம்ம உணர்றது கிடையாது, உயிரோட அசைவை உணர்றதுனால மனசு வழியாக தான் நீங்கள் உணர்றீங்க. ரெண்டே விஷயம் தான், ஒன்று வந்து உடம்போட வகையில் உணர்றோம், இன்னொன்று மனசு வகையில் உணர்றோம். இது ரெண்டு தவிர ஒன்று வேறு இதே கிடையாதுங்க. இப்போது நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க, உடலில் வந்து ரெண்டு வகையான இயக்கம் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து தானியங்கி இயக்கம், ஒன்று நாம்பளாக செய்கிற இயக்கம். தானியங்கி இயக்கம்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அதாவது நம்மளுடைய முயற்சி இல்லாமல் நடக்கிற இயக்கம். நமக்கு வந்து எந்த முயற்சியுமே தேவையில்லை. இப்போ உங்கள் இருதயம் துடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை, உங்கள் ஹார்ட்டு செயல்படுறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை, உங்களுக்குள்ளே சுவாசம் நடக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை, ரத்த ஓட்டம் சதா சர்வமும் நம்ம இதெல்லாம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோம்னா எந்த விதமான முயற்சியுமே நம்ம பண்ண தேவையில்லை. டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே அது பாட்டுக்கு அது போக்கில் சுதந்திரமாக தன்னிச்சையாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆட்டோனமஸ் சிஸ்டம் மாதிரி அது நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் உங்களுக்குலாம் ஒன்றும் டவுட் இல்லையில, ரைட். இன்னொன்று வந்து இப்போ நாம்பளாக செய்கிற இயக்கம், சரி மணி 10 ஆச்சு போய் படுக்கலாம், காத்தால 6 ஆச்சு வாக்கிங் போகலாம், ஆஃபீஸ் போகலாம், இதெல்லாம் வந்து தானியங்கி கிடையாது, நாமளாக செய்கிற இயக்கம். ரெண்டுக்கும் உங்களுக்கு வேறுபடுத்தி சொல்கிறதுக்கு நான் சொல்கிறது புரியும். ஒன்று வந்து நம்மளுடைய முயற்சியே இல்லாமல் தானாக நடைபெறுகிற இயக்கம், நேச்சுரல் இயக்கம், ஓகே, அது அட்டோனமஸ் வச்சுக்கலாம், அது வந்து சுதந்திர இயக்கம் இயற்கையின் இயக்கம்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று நாம்பளாக அறிவை பயன்படுத்தி செய்கிற இயக்கம். புரியுது தானே உங்களுக்கு? இது நல்லா புரியுதா? ஒன்றும் டவுட் இல்லையே. ஏன்னா இதை சொல்லி புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறது தான் நான் இதை பற்றி நான் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். புரியுது தானே ஐயா? சரி, ஒன்று வந்து இயற்கையின் இயக்கம், இன்னொன்று நாம அறிவை பயன்படுத்தி செய்கிற இயக்கம், ஓகேங்களா? இப்போ அந்த நம்மளால் இந்த தானாக நடக்கிற இயக்கத்தை ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமா? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் வந்து இப்போ சேரில் ரெஸ்டில் தான் இருக்கேன், ஹார்ட்டு நீ பாட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேணால் இயங்கிக்கோன்னு சொல்கிறோம்னா எது நம்மளுடைய இருதயமோ நம்ம நுரையீரலோ எதாவது நம்ம பேச்சை கேட்குமா? நான் கொஞ்சம் வேகமாக ஓடிட்டு வந்திருக்கேன், மூச்செல்லாம் வாங்க வேணாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பா, சுவாசத்தை ரிலாக்ஸாக வச்சுக்கப்பான்னு சொன்னால் அது எதுவும் நம்ம மூச்சு இயக்கம் கேட்குமா? என்ன முயற்சி பண்ணாலும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அது நீங்கள் எது சொல்கிறதையும் ஒரு துளியும் அதை காதில் கேட்குறதில்ல. அது தன்னிச்சு, அது எப்படி அந்த இயற்கைக்கு என்னென்ன நடக்கணுமோ அது தகுந்த மாதிரி அது வந்து நடந்தே தீரும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நம்ம புரிஞ்சிக்கணும். ஆ என்னங்க? அது சரி சரி சரி. இப்போ வந்து அது வந்து நம்ம முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம்னா அது ரைட்டா?
அந்த இடத்துல நம்ம எதாவது வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கான்னு கேட்குறேன். அங்கே வேலை செஞ்சா பிரச்சனை தான், புரிஞ்சுங்க, அவ்வளோதான். வேலை அங்கே வந்து வேலை செய்யவே தேவையில்லைங்கிறத முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது தான் மெயின் கான்செப்ட். இப்போ அந்த வேலை செய்ய அது வந்து இயற்கையின் இயக்கம், நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது சுதந்திரமாக இயங்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டோம். அதில் போய் நாம் ஏதோ செய்கிறோன்னு உள்ளே கொண்டு போனோம்னா என்னாகும், தகராறு தான், தகராறு முரண்பாடு, அதான் பிரச்சனை. புரியுது இல்லைங்களா? அதனால் நமக்கு வேலை வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற உறுப்புகளை எந்த இயக்க வேண்டியதோ, நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த பொறுப்புமோ நமக்கு கிடையவே கிடையாதுங்கிறத நாம் முதல்ல தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே தேவையில்லாமல் உள்ளே போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸு முதல்ல குறைஞ்சிடும், ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்புறம் வெளியில் வந்து நம்ம பொழுதுனைக்குமே வேலை செஞ்சிகிட்ருக்குறோமா? நைட்டு தூங்கிடுவோம், காத்தால் எழுந்திருப்போம். அதாவது செயல்னு பார்த்தீங்கன்னா, செயல் இல்லாத நேரத்தை விட செயல் நேரம் கம்மி தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? செயல் அதாவது சுதந்திரமாக நடைபெறுகிற இயக்கத்தோட நேரம் அதிகம். நாம் வந்து அறிவை பயன்படுத்தி செய்கிற நேரங்கள் வந்து அதோட பார்க்கும்போது கம்மி தான். இப்போ நீங்கள் நைட்டு படுத்துட்டிங்கன்னா நீங்கள் இயக்கம் நடத்துகிறீங்களா, அது நடக்குதா? அது சுதந்திர இயக்கம். புரியுது இல்லையா? ஆனால் இப்போ காத்தால் எழுந்திரிச்சு ஒரு ப்ரஷ் பண்ணுறதோ, பாத்ரூம் போகிறதோ, நீங்கள் சாப்பிட்றதோ, ஆஃபீஸ் போகிறதோ, அங்கே ஆஃபீஸில் போய் உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற இயக்கங்கள். உங்களை நிர்வாகம் பண்ணிக்கிறது, குடும்பத்தை மற்றவங்களை வெளியில் நீங்கள் தொடர்பு கொள்வது, இதெல்லாம் வந்து அந்த உடம்பை வச்சு தான் நம்ம பயன்படுத்திக்கணும், அறிவை வச்சு பயன்படுத்திக்கணும். புரியுது இல்லைங்களா? நம்ம இயக்கத்தை பார்த்து நம்ம பிரபஞ்சம் தானே, நம்ம அதான் சொல்லிட்டாங்க, அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்குதுன்ட்டாங்க. அதனால் நம்மளை பார்த்துட்டாவே அதெல்லாம் பார்த்த மாதிரி அர்த்தம் ஆகிடுது, ஒரே பாயிண்ட்டு. அதனால் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டமா ஏதோ சொல்லுவாங்க. அதனால் அதை இதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதை தனியாக பார்க்க தேவையில்லை, எல்லாமே இதே இதுலேயே முடிஞ்சிடுது. இப்போ வந்து ஒரு இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, ஒன்று நம்ம வந்து செயல் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இது வந்து உடம்புக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா? இல்லை, உடம்புக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா, மனசுலேயும் இது மாதிரி ஒரு இயக்கம் இருக்குதா? ஆமாம், மனசுலேயும் இதே மாதிரி ஒரு இயக்கம் இருக்குதுங்கிறத தான் நாம் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டோம். உடம்பை பற்றி நம்ம இதில் எப்படி, இதில் உடம்பு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? கிளியராக புரிஞ்சுது இல்லையா? இதே மாதிரி தான் மனசும், உடம்பும் மனசுமே முதல்ல வேறு வேறு இல்லை. மனசுங்கிறது கண்ணுக்கு தெரியாத உடலின் வடிவம் தான் மனசு. கண்ணுக்கு தெரிகிற மனசின் வெளி வடிவம் தான் உடல். இதில் உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை, ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ஒன்றே தான். வெளியில் தெரிஞ்சால் உடல், தெரியலனா உள்ளே இருந்தால் மனசு. சிம்பிள், ரெண்டு வெவ்வேறு கிடையாது. வெளியில் கண்களை ஸ்தூலமாக பார்க்கக்கூடியது உடல், சூக்கமாக உணரக்கூடியது மனம். சரிதானே ஐயா? புரிஞ்சுதுங்களா? இப்போ ரெண்டுமே ஒன்று தான். இது எப்படி செயல்படுதோ அதே மாதிரியில் தான் மனசும் செயல்படுதுங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கப்போ. சரி, இப்போ அடுத்தது வருவோம். மனசுலேயும் தானாக நடக்கிற இயக்கம்னு ஒன்று இருக்குது, நம்மளாக செய்கிற இயக்கம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஐயா உங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுத்திருப்பாங்க, நீங்கள் அந்த சிந்தனையும் சிந்திப்பும் படிச்சிருப்பீங்க, அந்த ஆர்டிகளும் உங்களுக்கு கண்டுபிடிப்பு, ஞானத்தின் ஆராய்ச்சிங்கிற கண்டுபிடிப்புலாம் படிச்சிருப்போம். இப்போ சும்மா நான் இன்னும் சொல்லாததுக்குமே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்களாம் இது படித்ததுனால உங்கள்கிட்ட கேட்குறேன், படிக்கவே இல்லையா, பரவாயில்லம்மா, இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டிங்கனாலும் போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மனசில் வந்து எண்ணம்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க, சிந்தனை திங்கிங்னா என்ன, தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எது தாட்டு, எது திங்கிங், என்னங்கய்யா? ஆ, ரைட். அதாவது அதான் நம்முடைய முயற்சி இல்லாமல், அதான் நம்ம முயற்சி இல்லாமல் அது தன்னிச்சையாக இயங்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆமாம், நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்கு தெரிகிறது எல்லாமே தாட். இதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? உங்களுடைய எஃபர்ட் கொஞ்சம் கூட இல்லாமல் உங்களுக்கு வெளிப்படுறது பூரா என்னங்க? ஆஹா, தாட்டு. உங்களுடைய முயற்சிக்கு உங்களுக்கு 1% கூட நீங்கள் முயற்சி பண்ணாமல் உங்களுக்கு வெளிப்படுறது பூரா தாட்டு. சரிதானே? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? அப்படி வெளிப்பட்ட தாட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து யானையை பற்றி ஒரு 10 நிகழ்வு சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்க்கஸில் ஒருக்கா பார்த்துருப்பீங்க, முதுமலையில் ஒருக்கா பார்த்துருப்பீங்க,
இப்படி ஒரு 10 இடத்துல ஒரு யானையை ஜூவில் பார்த்தீங்க, இப்படி ஒரு 10 இடத்துல யானையை பற்றிய நினைவை சேகரித்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ நீங்கள் தற்செயலாக யானையை எதிர்ப்புற சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா, இல்லை யானையை பற்றி ஒரு உங்கள் முயற்சி இல்லாமல் ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கிங்க, தாட் வருது, வந்த உடனே இந்த 10 வகையான யானையை பற்றிய நாம் சேகரிச்சிருப்போம் இல்லையா, அது வந்து நினைவு பதிவுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ வந்து ஏற்கனவே நம்ம சந்தித்த விஷயம் நம்ம மெமரின்னு சொல்கிற இதில் வந்து ரெக்கார்டாகிருக்கு, ஓகேங்களா, மெமரியில் பதிஞ்சிருக்குது. பதிஞ்சிருக்குது என்னாவும், நீ சின்ன வயசில் முதுமலையில் யானையை பார்த்த, சர்க்கேஸில் 2வது யானை பார்த்த, 3வது அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்த, 4வது இந்த கோயிலில் பார்த்த, இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி ஒரு 5-6 வகையில் அந்த யானையை பற்றி சிந்திக்கிறதுக்கு பேர் திங்கிங். நம்முடைய முயற்சியே எல்லாம் வர்றதுக்கு பேர் தாட்டு. வந்தது மேலே நாம் நம்மளுடைய வில்ஃபுல்லான முயற்சியின் பேரில் நடக்கிறது திங்கிங். ரெண்டு நல்லா வேறுபடுத்திட்டிங்கன்னா மொத்த விஷயமே இந்த ஒரே கான்செப்டில் தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்முடைய எஃபோர்ட் இல்லாமல் நடக்கிறதுக்கு பேர் தாட். வந்தது மேலே நம்முடைய வில்ஃபுல் டீலிங்க்கு பேர் திங்கிங். ஓகே தானே, இது நல்லா புரியுதுங்களா ஐயா? இப்போ என்னென்னா, தாட்டுங்கிறது நேச்சுரலாக வர்றது, வந்தது மேலே நம்மளுடைய முயற்சியால் திங்க் பண்ணுறதுக்கு பேர் திங்கிங்னு பேர். ஓகே தானே? இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு எண்ணங்கிறது உங்களுக்கு வர்றதுக்கு முன்னே தெரியுமா, வந்த பிறகு தெரியுமா சொல்லுங்கள். ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு தாட்டு வர்றது இல்லை, ஒரு தாட்டு உங்களுக்கு வர்றதுக்கு முன்னே எனக்கு இந்த தாட்டு வரும்னு உங்களால் சொல்ல தெரியுமா, இல்லை வந்த பிறகு தான் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குன்னு சொல்ல தெரியுமா? வர்றதுக்கு முன்னே யாராலையுமே சொல்ல முடியாது தானே? ஆ ரைட், ரொம்ப சந்தோஷம். எந்த எண்ணமுமே நமக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த எண்ணம் தான் வரும்னு யாராலையுமே சொல்லவே முடியாது, கரெக்டு தானே? சரி, ஒரு எண்ணம் வந்த வாட்டி தான் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும், கரெக்டு தானே? அப்போ நமக்கு இந்த எண்ணம் வந்திருக்குங்கும் போது அந்த எண்ணம் முடிந்ததா இல்லை வந்ததா? முடிஞ்சதைத்தான் நம்ம வந்ததுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. உங்களுக்கு ஒரு எண்ணம், எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய பொருள் என்னன்னா, வந்து முடிஞ்சதை தான் நீங்கள் வந்து வந்திருக்குதுன்னு சொல்கிறீங்க, புரிஞ்சுதுங்களா? ஆக்சுவலாக இறந்து போன ஒன்றை வந்திருக்கதாக நினைத்து கொண்டிருக்கிறோம், புரியுதுங்களா? ஆனால் நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம், இந்த எண்ணம் தான் வந்துருச்சுப்பா, பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வந்துச்சா போணுச்சா? அது வந்து நம்ம மொபைலில் பார்த்துருப்பீங்க, அவுட் கோயிங் ப்ராசஸ்னு இருக்குது, இன்கம்மிங் அவுட் கோயிங் இருக்குது இல்லை, எண்ணம் எல்லாமே அவுட் கோயிங் ப்ராசஸ். நம்ம மனதில் பதிந்திருக்கிற ஒரு எண்ணம் நம்மை விட்டு வெளியே போகிறத தான் எண்ணமே நம்ம சொல்கிறோம், மனசில் பதிஞ்சிருக்கிற ஒரு பதிவு நம்ம விட்டு வெளியே போகிறத தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணம்னே சொல்கிறோம். எண்ணம்னா என்னென்னா, எத்தனையோ கோடி ரெக்கார்டுகள் உள்ளே பதிஞ்சிருக்கு, பதிஞ்சிருக்கிற ஒரு ரெக்கார்டு என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு ஃபேட் அவுட் ஆகிறத தான் நம்ம எண்ணம்னு சொல்லி சொல்கிறோம், புரியுதாங்க? இப்போ வந்து அந்த வெளிப்பட்ட எண்ணத்தை, இது வந்து அவுட் கோயிங், இன்கம்மிங் கிடையவே கிடையாது. நாம் ஆனால் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு எங்கேயோ இருந்து எண்ணம் வருவதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், வரலை. எனக்கு அதாவது உதாரணம் சொல்லுனா, எனக்குள்ளே வந்து ஒரு 100,000 ரெக்கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, எண்ண பதிவுகள் இருக்குது அப்படின்னா, எனக்கு எண்ணம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம், என்னை விட்டு எண்ணம் வெளியேறி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம், சரிதானே? நாம் மாறாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு ஏகப்பட்ட எண்ணம் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் எண்ணம் வெளியே போகிறதுக்கு வெளியேறி கொண்டிருக்கிறதுக்கு சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ வந்து நாம் இது வந்து தப்பு பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அது அதை பற்றிய புரிதல் இல்லை, இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எண்ணம் வெளியே போனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இனிமேல்ட்டு ஒரு தாட்டு உங்களுக்கு வருது, என்ன நினைப்பீங்க, ஆ போட்டும்பா வெளியே போயிட்டுருக்கு அப்படின்றீங்களா? சொல்லுவீங்க, சொல்ல மாட்டிங்களா? அவ்வளோதான் விஷயம். ஆனால் நாம் அது தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், வந்த அந்த தாட்டு கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும், எப்படி நீ வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், சண்டை போட்ட ஆரம்பிச்சிடும், எனக்கு இப்படி வரலாமா, நான் இவ்வளோ தவம் பண்ணுறேன், இவ்வளோ கோயிலுக்கு போகிறேன், இவ்வளோலாம் நல்லதெல்லாம் நினைக்கிறேன், எனக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வரலாமா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் சண்டை போட ஆரம்பிச்சிடறேன். வந்ததுக்கு பிற்பாடு தெரிகிற எண்ணத்துக்கு சண்டை, புரியுது இல்லையா?
முடிந்த ஒரு எண்ணத்துக்கு மறுபடியும் வந்து விழிப்பு நிலையோடு இருந்துட்டு சண்டை போடுறது, இது எவ்வளோ பெரிய அது தெரியாது, அது முட்டாள்தனம் தான், பட் நமக்கு தெரியல, அது தப்பு கிடையாது. கிட்டத்தட்ட இப்படி தான் நானும் ஒரு 18-20 ஆண்டு காலமாக இதே மாதிரி தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 16 வயசில் ஆரம்பித்த ஒரு இதே முயற்சி, எப்படியாச்சும் சரி பண்ணிடலாங்கிற முயற்சி, முடிஞ்சு போனதை சரி பண்ணுறதுக்கு அங்கே வேலையே இல்லை. எனக்கு தெரிகிற போது அந்த எண்ணம் முடிஞ்சு போயிருக்குது. முடிஞ்சு போனதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா? இறந்து போன உடனே நீங்கள் என்னத்தை நிர்வாகம் பண்ணுறீங்க? இது தெரியாமல் தான் அதில் வகைப்படுத்தி, இது எந்த வகையில் வருது, அது என்ன எந்த எப்படி வந்தாலும் முடிஞ்சு போனது முடிஞ்சது தானே, அங்கே வேலையே இல்லை. வேலையே இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக? வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எப்படி அக இயக்கத்தில் நுரையீரல்கிட்ட சண்டை போட்ட மாதிரி, ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண மாதிரி, என்னுடைய எண்ணத்து கூட நான் வந்து என்ன பண்ண, என்னுடைய அறிவை வச்சு எப்படியாச்சும் நான் நிர்வாகம் பண்ணி சரி பண்ணிடுறேன்னு சொல்லி என்னுடைய முழுமையான முயற்சி எஃபர்ட்டை போட்டு நான் செய்துக்கிட்டு இருந்தேன். என்றைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியுமா? எது இல்லை, எண்ணத்தை வெல்ல முடியுமா? தெரியும் போதே முடிஞ்ச ஒன்று தான் அது தெரியுது, அதை ஒரு காலமும் ஜெயிக்க முடியாதுன்னு எது புரிஞ்சிக்கணும்? இப்போ அதான் விஷயம், திங்கிங் தான் என்னுடைய அறிவு, உங்களுக்கு அதில் ஒன்றும் சந்தேகங்கள் இல்லை. இப்போ நீங்கள் வந்து கவனமற்ற நிலையில் தான் எண்ணம் வரும், உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் கவனத்துக்கு வந்துடுவீங்க, புரியுது தானே? ஒரு எண்ணம் வரும்போது உங்களுக்கு தெரியாது, எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ நீங்கள் என்னத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம், கவனத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கவனம் அதாவது அன்கான்சியஸிலிருந்து கான்சியஸ் நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள், புரியுதுங்களா? எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் எப்போ உணர்றீங்களோ, அன்கான்சியஸ் கவனமற்ற நிலையிலிருந்து கவனமான கான்சியஸ் நிலைக்கு நீங்கள் வந்துட்டதாக பொருள். இதில் ஒன்றும் உங்களுக்கு டவுட் இல்லையே, கரெக்டு தானே? அப்போ நாம் வந்து அன்கான்சியஸ் இருக்கிறது கான்சியஸாக நம்மளால் ரெஸ்பான்ஸ் பண்ணவே முடியாது, ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். நாம் இது தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், அதை இப்போ வந்து இந்த கான்சியஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து இப்போ நான் சரவணன் வச்சுக்கிங்க, சரவணனுக்கு வந்து ஒரு மனசு இருக்குது, அதான் வந்து தாட் ஃபார்ம்னு வச்சுக்கிங்க. இன்னொன்று வந்து அறிவு இருக்குது, சரவணனுக்கு அறிவு வந்து திங்கிங் தான், சரவணின் அறிவு தான் திங்கிங்னு வச்சுக்கிங்க. இந்த சரவணின் திங்கிங் அறிவால் சரவணனுடைய மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வெரி குட், முடியுமா? சரவணின் அதான் ரெண்டுமே ஒரே விஷயந்தாங்கய்யா, புரிஞ்சிக்கிறதுக்காக தான் பிரித்து பார்க்குறோம். தாட்டு திங்கிங்னா வெவ்வேறு இல்லை, ஒரே மனசுன்னு இரண்டு பகுதிகள் தான். அதை நம்ம சும்மா இது வந்து ஒர்க் அவுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதாவது மனசுன்னு ஒன்று இருக்குது, மனசில் தான் தாட்டு வருது, தாட்டுங்கிற வரல அது அன்கான்சியஸ் எனக்கு வந்திருக்குதுங்கிற நிலையில் தான் திங்கிங் ஆகுது, திங்கிங் நிலையில் தான் அறிவுங்கிறதெல்லாம் அதுதான் திங்கிங் தான் அறிவு. அதுக்கு முன்னே அறிவுக்கு அங்கே வேலையே இல்லை, எப்போ உங்களுக்கு கான்சியஸுக்கு வருதோ அப்போ தான் அறிவே, அதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே ஸ்டார்டிங்க, கான்சியஸ் வந்ததுக்கு பிறகு தான், விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு தான். விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு முடிந்த நிலையோடு நம்ம ஏதாவது சரி பண்ணுற எந்த பொறுப்பாவது நமக்கு இருக்குதா? நிர்வாகம் நம்மளால் பண்ண முடியுமா? எந்த கண்ட்ரோலும் கட்டுப்படும் அங்கே கிடையாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். அங்கே மனசு புரிஞ்சிக்கணுமா, சரவணனின் அறிவு புரிஞ்சிக்கணுமா? சொல்லுங்கள். சரவணின் மனசு புரிஞ்சு இது அது சும்மா இது புரிஞ்சிக்கிறதுக்காக தான் யா சொல்கிறேன், சரவணின் மனசு புரிஞ்சிக்கணுமா, சரவணின் அறிவு புரிஞ்சிக்கணுமா? ஆஹா, மனசுலாம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் மனசுக்கு எதுவுமே கிடையாது, அதுதான் நேச்சுரல் இயக்கமாச்சில். அது உங்களை கேட்டால் இயங்குது, நீங்கள் தூங்கினாலும் உங்கள் ஹார்ட் சுற்றுது, ரத்த ஓட்டம் ஓடுது, அது போகல. நீங்கள் வந்து அப்படியே மனசில் தூங்கினாலும் நைட்டு கனவு அது பாட்டு கனவை தள்ளி ஏதோ கனவுல வருது இல்லை, நீங்கள் கனவுல ஏதோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது மாதிரி தான் உங்கள் எண்ணம் பேட்டர்ன். அதனால் நம்ம வந்து நம்ம மனசை வந்து நம்ம அறிவால் நிர்வாகமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம அறிவு புரிஞ்சு, அறிவின் இயலாமையை புரிந்து கொள்ளுதல் தான் ஞானம். அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். இப்போ உடம்போட அக இயக்கத்தில் நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? அது நல்லா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? அதே போல் மனதில் வர்ற எண்ணத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய அறிவு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். சரிதானா? உங்களுக்கெல்லாம் தெளிவாக புரியுதா ஐயா நான் சொன்னது? ஏதாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறதுக்காக ஒத்துக்கூடாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி விடிஞ்சும் போதே நீங்கள் வந்து வேறு ஒரு நபராகவே மாறி போயிடுவீங்க.
இவ்வளோ நாள் நம்ம இது தெரியாமல் சண்டை போட்டுட்டு கிடந்தோமேங்கிற பார்ட் உங்களுக்கு ரொம்ப ஓப்பன் அப்பாக ஆகிடும். ஆமாம், இப்போ ஐயாவும் உங்களுக்கு ஆல்ரெடி இன்றைக்கி பேசியிருப்பீங்க, அந்த ஆர்டிக்கல் அதனால தான் படிக்க சொன்னீங்க. இப்போ என்னன்னா, நமக்கு கவன நிலையோடு நம்ம இருக்கும்போது நம்ம எண்ணத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை, சரிதானா? அதுக்கு மேலே இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பொதுவாக காத்தால் தூங்கி முழிச்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணம் வரும், அந்த எண்ணத்தை நம்ம சிந்தனை செய்வோம், அப்புறம் வந்து செயல் ஒன்று பண்ணுவீங்க, அப்புறம் அது தப்பு ரைட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் நடக்குது. காத்தாலிருந்து தூங்கி முழிச்சவங்களும் இது தூரம் வேறு எதாவது செய்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணம் வரும், எண்ணங்கிறது அதில் தெரியாது, வந்த பிறகு தான் இந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து அதை எடுத்து ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற மெமரியில் நீங்கள் எவ்வளோ காலம் சேர்த்து வச்சுருக்கீங்களா அதை வச்சு சிந்திப்பீங்க, ஒரு 10-3 ஆப்ஷனில் சிந்திப்பீங்க. அப்புறம் ஒரு 5-6 யோசனைக்கு பிறகு ஏதோ ஒன்றை செயல்படுத்தலான்னு செயல் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த செயல் தப்புன்னு சொல்லலாம், இல்லை ரைட்டுன்னு சொல்லலாம். சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல செயல்னால் அது நல்ல செயல், தவறான செயல்னால் தவறான செயல், ஓகே தானே? அப்புறம் அதுக்காக வருத்தப்படுறது சந்தோஷப்படுறது இதுதான் நடக்கும். இதை தவிர வேறு ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் காத்தாலேருந்து ராத்திரி வரல, இது ஒன்றே தான் நிறையா பேரில் செய்கிறோம். இது எல்லாத்துக்குமான ஃபார்முலா இந்த ஒரே அடிப்படையில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கரெக்டு தானே? புரியுதா ஐயா? ரைட். இப்போ நமக்கு என்னென்னா, எண்ணம், சிந்தனை, செயல், அப்புறம் அதுக்கான விளைவு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, சரிதானா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த உதாரணத்துக்கு இது எப்படி பார்க்கலான்னா, நமக்கு செயல் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணத்தோடு கம்பேர் பண்ணும்போது சிந்தனை கம்மி, ஓகேவா? சிந்தனையோடு கம்பேர் பண்ணும்போது செயல் கம்மி, ஓகேவா? அது எப்படி பார்க்கலான்னா, ஒரு மரத்தில் ஒரு 100,000 பூ பூக்குதுன்னு வச்சுக்கிங்க, அது வந்து எண்ணம்னு வச்சுக்க. அந்த 100,000 பூவும் காய் பிடிக்குதா? 100,000 ஒரு 10,000 ஒரு 6,000 காய் பிடிச்சா சிறப்பு, மீதி எல்லாம் கொட்டிடும். அந்த 6,000 திரண்டுறதா? 1,000 திரண்டா சிறப்பு, மீதி பிஞ்சு பிடிக்கிறதுல விழுந்து, ஓகே? அந்த மாதிரி அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டுக்கு வரத்துக்குள்ள அந்த 1,000 கிட்டத்தட்ட ஒரு 500-600 வந்தால் சிறப்பு. 600 காய் வர வேண்டியது இருக்கு, 100,000 பூ பூர்க்க வேண்டியது இருக்கிறது, ஓகே? அது மாதிரி நமக்கு வந்து இந்த செயல் செய்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ செயல் செய்யணும்னு இல்லை. செயல் வந்து நம்ம வந்து செயலே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளி உலகத்தில் மனசை சரி பண்ணுறதுக்கு இல்லை, வெளியில் எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கும், நான் என்னை சார்ந்தவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும், இந்த சமுதாயத்தில் உறவாடுவதற்கும் தான் எனக்கு செயல் தேவை. இன்னொன்று, உங்களுக்கு இப்போ நீங்களும் நானும் இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமா, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியுமா? புரியுதாம்மா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் எதை செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ வந்து செயல்ங்கிறது வெளி உலக தொடர்பு சம்மந்தப்பட்டது, எண்ணம் என்பது அவரவர்கள் அவங்களுக்குள்ளே பார்க்குறது எண்ணம், புரியுதுங்களா? அவர் சிந்தனை கூட கிட்டத்தட்ட அப்படித்தான், செயல் மட்டும்தான் வெளியுலகத்தோட தொடர்புடையது, எண்ணமும் சிந்தனையும் அவரவர்கள் இண்டிவிஜுவலாக. எனக்கு நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு எண்ணம் வந்திருக்கலாம், அதை நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கலாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வெளியில் செயல்படுறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு, என்னை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த செயலின் நோக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு தேவையானதை பெறுவதற்கும், என்னுடைய குடும்ப அமைப்புகளோட நான் டீல் பண்ணுறதுக்கு, தொழில் பண்ணுறதுக்கு, மற்றவங்களோட ஒரு சுமூகமான உறவு அமைத்து கொண்டு சமுதாயத்தில் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு தான் இந்த செயல் தேவை. அதோடைய எண்ணிக்கை என்ன இருக்குன்னா, ஒரு 500-1,000 தான் இருக்கும். ஆனால் நம்ம எங்கே நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறோம்? 100,000 இடத்துல நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறோம். அது தேவையற்றதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பூ பூக்கிற இடத்துல நமக்கு வேலையே இல்லை, திங்கிங் பேட்டர்னுக்கு வந்த வாட்டி தான் நமக்கு வேலையே இருக்குது. திங்கிங் பேட்டர்னில் தான் நம்மளே அறிவுங்கிறதே அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி அறிவே ஸ்டார்ட் ஆகலை. அறிவு ஸ்டார்ட் ஆகிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, திங்கிங் பேட்டர்னில் தான் அறிவுங்கிறதே திங்கிங் பேட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி நாம் என்ன செய்யணுங்கிறத அப்புறம் நமக்கு தெரியும். எது நல்லது கெட்டது நமக்கு தெரியாதா? தெரியும் தானே, எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் நம்ம தனியாக கிளாஸ் எடுக்க தெரியல. நீங்கள் இவ்வளோ நாள் ஏகப்பட்டது படிச்சிருப்பீங்க, அடையப்பா ஏகப்பட்டது படிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு யாருக்கு, சப்போஸ் ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அதை பெருசாக தப்பாக எடுத்துக்கணும், அதுலேருந்து ஒரு பாடம் எடுத்து கற்றுக்கிட்டு மறுபடியும் அதை நல்லா செய்கிறதுக்கு பழகிக்கலாம், புரியுதுங்களா? அதனால் வெளியில் என்ன செய்யணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எது ரைட்டு. அதான் எல்லாத்துலேயும் சட்டம் திட்டம் போட்டிருக்காங்களே, லெஃப்டில் போகணும், ரைட்டில் வரணும், இதெல்லாம் சமுதாயம், இந்த வெளி உலகங்கிறதே இயற்கை கிடையாது.
சமுதாயங்கிறது இயற்கையா, குடும்ப அமைப்புங்கிறது இயற்கையா, இதெல்லாம் வந்து நமக்கு நாமே மனிதர்கள் வந்து ஒரு சுகமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு திட்டம்தான் சமுதாயம், குடும்ப அமைப்பு எல்லாமே. இயற்கையாக அதாவது எப்படி காட்டில் எல்லாம் மிருகங்கள்லாம் தன்னிச்சையாக சுதந்திரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நேச்சுரல். அது மாதிரி தான் நம்ம மனதின் அக இயக்கம் நேச்சுரல். அங்கே வந்து எந்த உங்களை கட்டது சட்டத்திட்டம் ரூல்ஸு கட்டுப்பாடு எதையுமே நீங்களால் ஒருபோதும் கொண்டு வர முடியவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போய் தேவையில்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய முயற்சியெல்லாம் என்ன உள்ளுக்குள்ளே சரி பண்ணுறதில் இருக்கணுமா, நான் வெளியில் செய்யக்கூடிய எனக்கு தேவை சமுதாயத்தில் நான் தொடர்பு கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கணுமா, எதில் இருக்கணும், உள்ளே நமக்கு வேலையே இல்லைன்ட்டுமே ஐயா உள்ளே உழுது உள்ளே ஆமாம் அங்கே நம்பி அங்கே நீங்கள் போய் ஏதாவது செஞ்சிங்கன்னா தான் தகராறு, அங்கே எந்த அங்கே எந்த வேலையுமே கிடையாது. ஆமாம் அங்கே அங்கே டோட்டலாக ஃப்ரீ ஆகிடணும், அங்கே தெரிஞ்சதுன்னா கும்பிட்டுருணும் நமக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு முடிச்சிடணும். ஆமாம் அங்கே போய் எதாவது கை வச்சிங்கன்னா தான் பிரச்சனை. உங்களுடைய வேலையே வந்து உங்களுக்கு தேவையான வெளி காரியங்களை செய்கிறதுக்கு அறிவை பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். மித்த இடத்தெல்லாம் அறிவுக்கு எந்த உங்கள் அகம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அறிவுக்கு உனக்கு வேலை இல்லைப்பான்னு சொல்லியிருக்கேன். வெளியில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு அறிவு தேவை, மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அறிவுக்கு வேலையே இல்லை. புரிஞ்சுதா, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் ரொம்ப ரொம்ப மையமான கோர். ஒரு ஒரு அதாவது இப்படி சொல்லுவாங்க, ஒரு மரத்தில் வந்து பல்வேறு கிளைகள், பெரிய ஒரு மரமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்க, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு மரம், அந்த மரத்தை அழிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும், இல்லை அதுக்கு வந்து அதுக்கு வந்து பல கஷ்டம் பண்ணணும், கிட்டத்தட்ட கட் பண்ணுறது அது வேலை நிறையா, அது உடைக்கிறதுன்னு நிறையா வேலை செய்யணும். ஆனால் என்னென்னா நல்லா கொஞ்சோண்டு குழி எடுத்து ஆணி வேர்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மரத்தை ஒன்றுமே பண்ண வேணாம், விட்டுட்டா தானாகவே எந்த முயற்சி இல்லாமல் முடிஞ்சிடும். அது மாதிரி இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயம் எதை கட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு புரியுதா, உங்கள் மனதின் உங்களுக்கு போராட்டத்துக்கு ஆணி வேறாக இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணிருக்கிறோம், கட் பண்ணியிருக்கோம், இப்போ கட் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ காலம் சேர்த்து வச்சுருந்த அத்தனை மனப்பதிவுகள் பொதிகள்னு சொல்லுவாங்க அத்தனையும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதை அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது, அத்தனை தேவையற்ற சரக்கும் என்ன ஆகிடும், எந்த வித முயற்சியும் இல்லாமல் அதுவாகவே காலியாகிடும். காலியாகிட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, சுதந்திரமாக இருக்கலாம், உள்ளுக்குள்ள மனசா முழுக்க சுதந்திரம், வெளி உலகமாக நாம் உருவாக்கின சமுதாய அமைப்புக்கு ஒரு பொறுப்புள்ள நபராக நாம் ஒரு எடுத்துக்காட்டு உதாரண புருஷராக வாழ்கிறது தான் சமுதாயத்துக்கு சிறப்பு இல்லையா. நல்ல ஒரு குடும்ப அமைப்போட ஃபேமிலியோட பிள்ளைகளோட பெரியவங்களை பாதுகாக்கிறது எல்லாம் அதாவது எல்லா அதாவது புற உலகத்துக்கான அத்தனை கமிட்மெண்ட்ஸும் நாம் தான், ஏன்னா ஒரு மாடலாக செயல்பட வேண்டியதே நாம் தான். இப்போது ஒரே சக்தி தான் மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் இருக்குது, வெளியில் செயல்படுறதுக்கும் இருக்குது. ரெண்டு சக்தி இருக்குதா, ஒரு சக்தி இருக்கா, ஒரே சக்தி தான் இருக்குது, அதில் எதுவும் சந்தேகங்கள் இல்லை. நாம் இவ்வளோ காலம் இது தெரியாமல் என்ன பண்ணோம், மனசை எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம், எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நம்மக்கிட்ட ஒரு 100% சக்தி இருந்ததுன்னா 100% எங்கே போட்டோம், மனசை சரி பண்ணிடலாம் மனசை சரி பண்ணிடலான்னு போட்டால் செயல்பட தேவையில்லாத இடத்துல செயல்பட்டு எல்லா எனர்ஜியும் என்ன பண்ணோம், லாஸ்ட். இதுக்கு நம்ம வந்து ஆரோக்கியமான ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றோம், கடுமையான பயிற்சிகள் செய்கிறோம், எல்லாம் செஞ்சு ரிசல்ட் மட்டும் வரல, உண்மை தானே. கடுமையான எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ட்ரெக்கிங் போகிறாங்க, இறங்குறாங்க, எந்த ஏதோ கடுமையான பயிற்சி பண்ணி உடம்புலாம் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை, நல்லா ஃபிட்டடு, ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, மனசில் இல்லை. அப்போ அங்கே ஃபெயில் ஆகுது. அப்போ என்ன காரணம், உள்ளுக்குள்ளே போராட்டம் இருந்துக்கிட்டு, அந்த தெரியாதத்தனத்தினால தான் போராட்டம், அறியாமை அறியாமை தான், அதுதான் அந்த அறியாமை நீக்க வந்த குரு தான் நம்ம ஐயா, வேறு ஒன்றும் கிடையாது. நம்முடைய அறியாமை நீக்க வந்த ஒரு மகான் தான் பகவத் ஐயா, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அப்போ நம்ம வந்து அங்கே இந்த ஒரே எனர்ஜின்னு சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய ஒட்டுமொத்த சக்தியையும்
மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கே செலவு செய்து செய்து நம்மளால் வெளி உலகத்தில் எந்த ஒரு வேலையும் சரியாகவே செயல்பட முடியவில்லை, செய்யவும் இல்லை. சரியா சொல்லுவாங்க, அவன்கிட்ட கொடுக்காதப்பா ஒன்றும் ஒழுங்காக செய்ய மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க சாதாரணம். இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இங்கே உள்ள நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்படின்னா இருக்கிற எனர்ஜி எங்கே போவோம், உள்ளே போவோமா வெளியே போவோமா? இல்லை இல்லை, எனர்ஜியை பயன்படுத்துறது ரெண்டு விதங்கய்யா, உள்ளே சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோமா, வெளியே செயல்படுறதுக்கு பயன்படுத்துவோமா? சரி, இப்போ வந்து பழசு பத்தும் பத்தாமல் 5% 10% எனர்ஜி தான் வெளியே செயலுக்கு உள்ள சண்டை போட்டதுக்கு போக, மீதி இருந்தால் எட்டி பார்த்துச்சு வச்சுங்க. இப்போது உள்ளே எந்த சண்டையுமே தேவையில்லைங்க, உள்ளே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்போ உள்ளே பூரா கீழே போட்டோம், அப்போ இருக்கிற எனர்ஜி பூரா எங்கே வரும்? அப்போ உங்கள் செயல் எப்படி இருக்கும்? 100% எனர்ஜியோடு நீங்கள் செயல் செய்தால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இயற்கையாக ஒரு அமைப்பு இருக்கும். சமையல் செஞ்சாங்கன்னா சமையல்லாம் பிரமாதமாக டேஸ்ட்டாக செய்யலாம். நீங்கள் உங்கள் ஒர்க்கை செஞ்சீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தொழில் கர்மா இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அந்த வேலையவே தெளிவாக புரிஞ்சிக்குவீங்க, இது என்ன எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாம். ஏன்னா தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி போயிடுது. முதல்ல வெளியில் செய்ய வேண்டிய பார்ட்டில் மட்டும்தான் நம்ம கவன சிந்தனைக்கு போகுது. அப்போ என்னென்னா இதை எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம்னு ஒரு ஷார்ப்னஸ்னு சொல்கிறாங்கல்ல, ப்ரெசண்ட்டில் இருப்போம். அது இல்லாமல் மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூர்மையான புத்தின்னு சொல்கிறாங்கள, அந்த புத்தி நமக்கு வந்து நல்லபடியாக வரும். அது இல்லாமல் என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஏன்னா ஒவ்வொரு தடவை அனுபவத்தில் நமக்கு ஒரு தடவைக்கு 10வது தடவை செய்யும்போது அது எவ்வளோ நேர்த்தியாக வந்துருமா இல்லையா? அதையே இப்போ என்ன வெளி உலகன்னா திருப்பி உடனே தானே செய்ய போகிறோம், வேறையாக செய்ய போகிறோம். அப்போ அதில் நாளுக்கு நாள் வந்து ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஷார்ப்னஸ்ஸு, ஒரு கிளியர்னஸ் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாக உங்கள்கிட்ட வந்துடும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 5 மணி நேரம் 8 மணி நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை 1 மணி நேரம் போதும், மீறினா 2 மணி நேரம் போதும். தேவையில்லாமல் இங்கே அதாவது பெரும்பகுதி உள்ளே தான் போட்டு காலி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கு நம்ம வந்து டோட்டலாக டாட்டா பை பை சொல்லிட்டோம், நீ போப்பா நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். அப்போ என்னென்னா தேவையில்லாமல் உள்ள சண்டை போடுற வேலையில் இருந்து வெளியில் செய்கிற வேலையை எடுத்துடுறோம். ஸோ நம்ம வேலையை நமக்கே வந்து நம்ம வேலையை ரசிக்கும்படியாகவும் நம்ம வேலை நமக்கே வந்துடும். அப்போ வந்து உங்களுடைய செயல் நீங்கள் முதல்ல அங்கீகரிப்பீங்க. உங்களை சார்ந்தவங்களுக்கு தெரியும் பழசெல்லாம் எப்படி எப்படி இருப்பார், இப்போல்லாம் பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதானே தேவை. வெளி உலகத்தில் நமக்கு தேவையானதும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்ம சிறப்பாக செய்கிறதுக்கு தான் அறிவு. அதை எப்படி பயன்படுத்துங்கிறது தான் வெளி உலகத்தோட அறிவை பயன்படுத்திக்கிற கலை. உள்ளே வந்து தேவையில்லாமல் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் புரிதல். நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒன்று பண்ணி ஒன்று பெற்று நம்ம பழகிட்டோம். அதனால் எதுனாலுமே ஏதோ ஒன்று பண்ணி தான் கிடைக்கணுங்கிற மாதிரியே நம்ம எல்லா விஷயத்துக்கும் நினச்சிட்டோம். ஆமாம் அது அடிப்படையில் இப்போ என்ன, நீங்கள் அங்கே போயிடாதீங்க. இப்போ நீங்கள் இந்த இதில் இருங்க, நான் இப்போ உங்கள் தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா, ஐயா நான் எதையும் தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக விட்டுருங்க. சும்மா ஜஸ்ட்டு இப்போ வந்து இப்போ நாம் சொல்கிறது இப்போ நீங்கள் சாதாரண ஒரு அறிவோட மட்டும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். பிறகு நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கூட போய் நீங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்து நிதானமாக அது எப்படிங்கிறதெல்லாம் கூட ஆராய்ச்சிலாம் பண்ணுங்க கூட பாருங்கள் என்ன வருது எதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜஸ்ட் இந்த மூமெண்ட்டில் இதை மட்டும் யோசிச்சுக்கிடுங்க. அப்போ வந்து நமக்கு வந்து உள்ள வேலை இல்லை, வெளியே சமுதாயத்தோடு ஒட்டி நமக்கு தேவையானதும் நம்மை சார்ந்தவங்களுக்கும் செய்ய வேண்டிய பொறுப்பு, ஒரு உதாரண புருஷர்களாக திகழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்மளால் சமுதாயத்தை காக்க முடியுமா, மற்றவங்களால் காக்க முடியுமா? புரிஞ்சுது இல்லையா? இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களில் யார் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மெச்சூரிட்டி பெருசுனா மற்றவங்க மெச்சூரிட்டி பெருசுனா புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் தான் மெச்சூரிட்டி பெருசு. புரிஞ்சு விட்டவங்களோட கடமை புரியாதவங்களையே புரியாதவங்க செய்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை அவங்களோட சண்டை போடுறதா? ஆ, ஏன் எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கணும்? இல்லை இல்லை, எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கணும்? அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு விவரம் தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க, அதை விட மனசு எப்படி செயல்படுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் மனசில் வர்ற எண்ணம் உணர்வே என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, என்னால் எனக்குள்ளே வர்றதையே நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிறது தான் நான் கண்டுபிடிச்ச உண்மை. இதை வச்சுட்டு அவங்க இப்படி நடந்துக்கணும் இவங்க இப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறது எந்த வகையில் லாஜிக்கு?
அப்போ அதுக்கு அங்கே வேலையே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா? எண்ணம்னா என்ன, சிந்தனைனா என்ன, செயல்னா என்ன? நான் எதுக்கு அந்த தாட் திங்கிங்கை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு மரத்தோட ஆணி வேறு, அதுக்கும் பெரிய வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இது எண்ணமா நாமளாக சிந்திக்கிறோமா அப்படிங்கிறத பிரிச்சுக்கணும். எண்ணம்னா நமக்கு அங்கே வேலை இருக்கா, ஒரே பார்ட். உங்களுக்கு இனிமேல் எந்த, நீங்கள் இப்போயே எல்லாமே நீங்கள்லாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இவ்வளோ தான் மொத்தம் மேட்ரு. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கு, ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அது மனம் சார்ந்ததா இல்லை வெளியே செயல்பட வேண்டிய பகுதியா அப்படின்னு பிரிச்சுக்கிங்க. மனம் சார்ந்த பகுதிக்குன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அது எப்படி இருந்தாலும் ஓகே, அங்கே ஏதாவது கை வச்சோம்னா தான் என்னாகும், மீறி மீறி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அங்கே நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த பொறுப்பும் நமக்கு கிடையாது. ஓகேவா? வெளியில் செய்ய வேண்டிய பார்ட்டா, சரி யாருக்கு என்ன பேசணும், என்ன செய்யணும், அவங்கள கூப்பிடலாமா, நமக்கு தெரியலன்னா நாலு பேர் ஹெல்ப்பை கூட கேட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பும் கிடையாது. நமக்கு எல்லா அறிவுமே தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நமக்கு தெரியாத பகுதியை தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க, அவர்கிட்ட கேட்டு எப்போ இது எனக்கு என்னென்னு கொஞ்சம் வாங்கி கொடுப்பா, இல்லை எனக்கு இது செஞ்சு கொடுப்பான்னு கேட்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஒரு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துக்க முடியும். மெயினாக வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் சண்டை போகிறதுலேருந்து முழுக்கே விடுபட்டுருவீங்க. புரியுதுங்களா? நாம் இவ்வளோ காலம் என்ன நினச்சிக்கிட்டோம், நாம் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டோம். இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்குல்ல, இந்த ஃபோக்கஸ் லைட்டை நேராக இப்போ எனக்கு இந்த மூஞ்சிக்கு நேராக வச்சு அடிக்கிறோம், என்னாகும்? நீங்கள் யாருமே எனக்கு தெரிய மாட்டீங்க, தெரியுவீங்களா? ஃபோக்கஸ் லைட் எனக்கு நேராக எப்படி வச்சு அடிக்கிறோமா, அடித்தா நீங்கள் யாராவது தெரியுவீங்களா? யாருமே தெரிய மாட்டீங்க. அதே லைட்டை இந்தாண்ட வச்சு இப்படி அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருட்டில் இருந்தால் கூட அவர் அங்கே இருக்காரு, அவர் ஆரஞ்சு சட்டையில் ப்ளூ கலர் பட்டன் வச்சுருக்காரு, இவர் ரெட் கலர் சட்டையில் வெள்ளை கலர் பட்டன் போட்டிருக்கிறாருங்கிற அளவுக்கு அந்த லைட்டோட வெளிச்சம் நம்ம பயன்படுத்திக்க முடியும். இது மாதிரி லைட்டை ஏன் மேலே அடித்து நான் சரியில்லை நான் சரியில்லைன்னு இவ்வளோ காலம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா? எனக்கு அதாவது என்னுடைய செயலை மாற்றணுமா, எனக்குள்ளே இருக்கிறத சரி பண்ணணுமா, கரெக்ட். சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். உங்களுடைய சமுதாயத்தில் தெரியுது உங்கள் செயலா உங்களுடைய எண்ணம் சிந்தனையா, செயல் தான் தெரியும். ஓகே, அப்போ நீங்கள் லைட்டை வந்து உங்கள் மேலே அடிக்கணுமா, வச்சு வெளியில் அடிக்கணுமா? இவ்வளோ காலம் உள்ளே அடித்தது போதும், அடித்து அடித்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், உள்ளேயே திருப்பி திருப்பி படாத பாடுபட்டோம், போதும். லைட்டை மறுபடியும் இனிமேல்ட்டும் உள்ளே அடிக்க தேவையில்லை. லைட்டை தயவு செஞ்சு உங்களுக்கு எதிர் திசையில் வெளியே நோக்கி அடிங்க. அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, அத்தனையும் தெரியும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறதும் நமக்கு தெரியும். இது தெரியாமல் தான் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் பிரச்சனையை நாமளும் வேறுபடுறதில்லை, பிரச்சனையை தூக்கி தலைமையில் வச்சுக்கிறது. பிரச்சனையாகவே நாமளாகவே வடிவாயிட்டோம்னா அந்த பிரச்சனைக்கு நாம்ளே பிரச்சனையான மட்டும் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? எந்த சொல்யூஷனுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இனி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல தலையில் சுமக்காமல் அந்த பிரச்சனையை தூக்கி கீழே வைங்க. பிரச்சனையை உங்களையும் பிரிச்சுருங்க, பிரிச்சுட்டு அதாவது பிரச்சனையை உங்களையும் தனியாகவே டிவைட் பண்ணிடுங்க. இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செயல் ரீதியாக செய்ய முடியும்னு நீங்கள் சிந்தனை பண்ணணும். புரியுதா? இதான் இதான் வெளியில் நான் எதிர்கொள்கிற பிரச்சனை இது. இதுக்கு நான் செயல் ரீதியாக செய்ய வேண்டிய பகுதி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஒன்று தான் வேலை இருக்குது. அதே பிரச்சனை மனத்தை பாதிக்குது, அதுக்கு நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, பண்ணவும் முடியாது. ஏன்னா மனசில் வந்து எந்த ஒரு உணர்வும் பெர்மனெண்ட்டாக நீடிக்கிற உணர்வுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? செகண்ட்ஸ் தான், எல்லாமே செகண்ட்ஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். ஒன்று போயிடுச்சுங்கும் போது மறைஞ்சது தான் போயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம், தெரியுதுங்களா? அங்கே நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த பொறுப்பும் இல்லை. இப்போ ஒரு கேள்வி, உங்களுடைய கவனமே இல்லாமல் எண்ணம் வருது, சிந்தனை வருது, ஒரு செயலே செய்திட்டீங்க, இது தவறா? இல்லை உங்களுடைய அன்கான்சியஸ் பார்ட்டில் நீங்கள் ஒரு எண்ணம் வந்து சிந்தனை வந்து ஒரு செயலே பண்ணிட்டீங்க, இது தவறா? தவறு இல்லை. ஏன்னா அங்கே நீங்களே இல்லை. கான்சியஸுக்கு வந்த பிறகு, அறிவு நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் சிந்திப்பதும் செயல்படுவதும் மட்டுமே உங்கள் கைவசம். அதுக்கு முன்னே இருக்கிற அத்தனை விஷயமுமே சிம்பிளாக சொல்லணும்னா தாட்டுன்னு எடுத்துக்கலாம். அது ஆக்ஷனாக இருந்தால் கூட அதை தாட்டுன்னே நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? உங்களுடைய கவனமற்ற நிலையில் வருகிற எண்ணம் சிந்தனை செயல் அத்தனையுமே இஸ் ஈக்குவல் டு என் தாட், அவ்வளோதான். அது அறியாமல் செய்கிற, தெரியாமல் தானே செஞ்சீங்க, தெரிஞ்சால் செய்கிறீங்க. நீங்கள்
நீங்கள் உங்கள் பேரோட விழிப்பு நிலையோடு செஞ்சீங்கன்னா செய்யலை. நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு பொறுப்புனா விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் சிந்திக்கிறதும் செயல்படுறதுல மட்டும்தான் உங்களுக்கு வேலையே. நமக்கு வந்து மார்க்கெட்டு காய் வர்றது தான் கணக்கு, பூ பூக்கிற பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போயே உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் சொல்கிறது நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? இதில் எதுவும் டவுட் இருக்காங்கய்யா சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னதில் இதுவரை சொன்னதில் எதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இப்போ நான் வந்து டெய்லி நைட் இதே மாதிரி தான் ஒரு ஒன் ஹவர் இப்படி வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐயா வந்து பேசுவாங்க. ஐயா பேசுகிறது வந்து ஒவ்வொரு இதாக ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்துடும். அதை முழுசாக அதுவே போதும். நாம் என்னென்னா இது நாம் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி பார்த்தாங்கிறத, நான் எப்படி ஃபீல் பண்ணங்கிறத உங்கள்கிட்ட ஒரு ஷேரிங்காக பேசுவோம். ஜெயமணி அவங்களும் பேசுவாங்க. இப்போ ஒவ்வொரு டைப் ஒரு பேசும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் அப்ரோச் கிடைக்கும்போது இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கம் நீங்கள் வெளியே போகும்போது ஒரு ஞானியாக மட்டுமே இங்கிருந்து செல்ல வேண்டும் நோக்கத்திற்காக தான் இது இவ்வளோ எஃபோர்ட். சரிங்களா? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாவே புரிஞ்சிருக்கு. சரி சரி. இப்போ நம்ம வந்து இப்போ 10:30 ஆகிடுச்சு. கண்டினியூ பண்ணலாமில்ல? போதும், நம்ம முடிச்சலாம். ஏன்னா இல்லை சார், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. இல்லை என்ன சொல்கிறேன்னா ரொம்ப நேரம் நம்ம எடுக்க வேணாம். இன்னும் நம்ம டெய்லி ஒரு நாள் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதனால் நான் இப்போ சொன்னதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நம்ம ஒரு கொஞ்சம் இதுக்கு சம்மந்தமாக இதில் எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, இது இன்னும் புரியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பகுதி இருந்தால் கூட நீங்கள் பேசுங்க. நாம் ஒரு கிளாரிட்டியாக, அதாவது என்னென்னா உங்களுக்கு ஐயா மரம் நீங்கள் கிளாரிட்டியாக வந்துடணும், இவ்வளோ தான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா மேட்ரு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி மனசில் குழப்பம் நீங்கிச்சுன்னு வச்சுக்கிங்க, அது எங்கே வெளிப்படும்? உடம்பில். உடல் தான் வெளியில் தெரியிற விஷயம். மனசில் முரண்பாடு குறைஞ்சதுன்னா உடல் என்னாகும்? ஆரோக்கியமாயிரும். உள்ள இருக்கிற முரண்பாடு தான் வெளியில் நோய். உள்ள இருக்கிற முரண்பாடு நீக்கமாச்சுன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாயிடும். எனர்ஜியை கேட்கவே தேவையில்ல, உள்ளதானே உள்ள எனர்ஜியும் போயிட்டு இருக்குது. வெளியே பாஸ் ஆகாமச்சுன்னா உடம்புலாம் என்ன ஆகிடும்? நீங்கள் தூக்கமே இல்லைன்னா கூட உடம்புலாம் டயர்ட்னஸ் ஆகாது. அதெல்லாம் நீங்களே அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி இருந்தால் கூட நமக்கு போதும், முழு எனர்ஜியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா சப்போர்ட்டும் அது உங்களுக்கு. ஏன்னா இப்போ தேவையற்ற போராட்டம் இல்லை, வெளில வேணுமா செஞ்சுக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே எனர்ஜி வந்து முறைப்படுத்தப்படுது, சரியான வேலைக்கு பயன்படுத்தப்படுது. அப்போ எனர்ஜி லாஸ் தேவையற்ற லாஸ் இல்லை. அப்போ ஆரோக்கியம் வந்து தாராளமாக மிகுப்படும். நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், ஏதாவது உடலுக்கு தேவையான ஒரு பயிற்சிகளை நல்லா கொடுத்து உடம்பு நல்லா ஸ்டெமினாவாக வச்சுக்கிட்டு நல்லா நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக வாழ்கிறது தான் ஹையஸ்ட் லைஃப். சரி, நான் இந்த அளவுக்கு இதை இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன். ஜெயமணி ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு பேசுவாங்க. நாம் ஃபர்தராக என்னங்கிறத அடுத்தடுத்த நாளைக்கு நாளானைக்கு சொல்லுங்கய்யா. சொல்லுங்கள், உட்காருங்க ஐயா, உட்காந்து பேசுங்க. ஆமாங்கய்யா. சரிங்க. ஆ, ஒவ்வொருத்தருமே தனித்தனி தாங்கய்யா. ஆமாம். இல்லை உங்கள் தாட்டை உங்கள் கையில் இல்லையே. இல்லை திங்கிங்கிறது வந்து அதாங்கய்யா, இப்போ திங்கிங்கிறது உங்களுக்கு செயல் மட்டும்தான் நீங்கள் மற்றவங்களோட தொடர்பு கொள்வது தெரிய போகுது. அதில் சரியான செயலை செய்யணுங்கிறது உங்களுக்கு கான்சியஸ் வந்தாட்டி தெரியுமில்ல. அன்கான்சியஸாக நடந்தால் ரைட்டு எடுத்துங்க. கான்சியஸாக வந்த பிறகு மட்டும் சரியான செயல் செஞ்சிங்கனாவே உங்களுடைய 90% உங்களுக்கு தெரியுமில்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிடும்ல. சரி, இப்போ யார் புரிஞ்சிருக்கா? அவங்களாம் நீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, சின்ன குழந்தை பண்ணால் என்ன செய்வீங்க? உங்கள் பையன் அப்படி படுத்து கீழே விழுந்து அழுகுறான் குறியா முறையா, நீங்கள் என்ன செய்வீங்க? ஆ சொல்லுங்க. ஆ சரி சரி சரி. நீங்கள் வந்து உங்கள் திறமையை பயன்படுத்தி அவனை பள்ளியோட அனுப்புறது உங்களுடைய திறமை. அடித்து உதச்சி அனுப்புறது ஒரு மெத்தேடு, முட்டாய் வாங்கி கொடுத்து அனுப்புறது ஒரு மெத்தேடு. நீ வா, போயிட்டு அப்போ உனக்கு சூப்பர் பொம்மை வாங்கி வச்சிருக்கேன்னு பேசி மொத்தமாக உங்கள் சாம அறிவு இருக்குல்ல. நம்ம எவ்வளோ பெரிய, நாம் தான் மனசே ஹேண்டில் பண்ணுற அறிவை கண்டுபிடிச்ச நமக்கு
வெளியே ஹேண்டில் பண்ண மாட்டோமா? சரி ம் சரி, நீங்கள் நமக்கு தான் உள்ளே வேலை இல்லைன்ட்டான், வெளியே உங்களால் முடிஞ்சு மட்டும் முயற்சி பண்ணுங்க. ஐஎஸ்டி எஃபோர்ட் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. இல்லை வெளியும் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் பேச்சை வெளியே கேட்கலன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விட்டுருங்க. சரி கேட்கவே, இப்போ ஒருத்தன் கேட்கவே இல்லை, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை கேட்டாவது சொல்லலாம், அவன் கேட்கவே தெரியல, ஏன் கஷ்டப்படுறீங்க? கேட்டால் சொல்லுங்க. ஆ என்னங்க ஒரு ஒரு ஆ ஆ அது ரைட்டு. சரி சரி சரி, அதான் ஐயா என்னன்னா, நமக்குள்ள வர்ற எண்ண உணர்வு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? ஃபஸ்ட்டு கேள்வி இருக்குதா? அப்போ எனக்குள்ளே வர்றதே என் கட்டுப்பாட்டில் இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்கள சரியாக நடந்துக்கணும், இவங்கள சரியாக நடந்துக்கணும், இவங்க எனக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு பேசுறதுல என்ன லாஜிக் இருக்குது? அதுக்குன்னு சண்டை போடுங்கன்னு சொல்லலை, அப்படி சொல்லலை. முடிஞ்ச மட்டும் நீங்கள் எவ்வளோ பொலைட்டாக அந்த வேலையை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி சொல்லி பாருங்கள். கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? நடக்கட்டும்னு குற்ற வேண்டியதுதான். நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். இப்போ நாம் என்ன, இப்போ அவங்களுக்கு பசிக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட முடியுமா? அவங்க காய்ச்சலுக்கு நீங்கள் மாத்திரை குடிக்க முடியுமா? என்ன தான் நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், எவ்வளோ நீங்கள் பார்த்துக்கிட்டாலும், மடியிலேயே படுக்க வச்சு சுட தண்ணியை சங்கடையில் ஊற்றினா கூட குடிக்கிற வேலையே, அந்த முழுங்குற வேலையை யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? அவங்க அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதி வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க அவங்க கையில் தான் கொடுத்துருக்குறாங்க. கேட்டால் சொல்லுங்கள், கேட்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் அதாவது மொத்தமாக வந்து நீங்கள் வந்து சுதந்திரமாக இருந்தீங்கன்னா தான் இன்னொருத்தர் எங்கே பிரச்சனைப்பட்டு கஷ்டப்படுறாங்கங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் இதெல்லாம் நாளைக்கு சொல்ல போகிறேன். இன்னும் நான் என்னுடைய ஃபேமிலியெலாம் நான் எப்படி பார்த்தேங்கிற விஷயத்த நாளைக்கு சொல்லுவோம். இன்றைக்கி எல்லாம் எனக்கு ஒட்டுக்காக சொல்ல முடியாதுங்கன்னா இன்றைக்கி ஒரு சாப்டர் மட்டும் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். நாளைக்கு இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணதுனால என்னென்ன ரிசல்ட்டை நான் பார்த்தேங்கிறது தான் நாளைக்கு பேச போகிறேன். ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கே ஒரே டைப்பில் நம்ம முடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால இன்றைக்கி ஒரு மாதிரி வெறும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத மட்டும் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணதோடைய ரிசல்ட்டை பற்றி நாளைக்கு நம்ம பேச போகிறோம், சரிங்களா? அதனால் ஒரே நாளில் ஃபுல்லாக போட்டக்கூடாதுன்னு சொல்லி, இல்லை அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் ஐயா, நாளைக்கு அதுதானே பேச போகிறோம். இல்லை நாளைக்கு புறமே அதுதான் பேச போகிறோம், ஐயாவும் அகம்புறம் தான் உங்களுக்கு பேசுவாங்க நாளைக்கு. நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் மேட்ரு, மற்றவங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க பண்ணால் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிறத டைப் தான் நாளைக்கு ஃபுல்லாக வரப்போகுது. அதனால் நாளைக்கு என்ன அதானே நமக்கு வேலை. அதனால் நம்ம இந்த அளவில் இன்றைக்கி நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். ம் ஜெர்மனியை கொஞ்சம் பேசிட்டு ஃபைனல் பண்ணலாம். நன்றி. ஒன்று சொல்ல வேண்டியதெல்லாம் நிறையா சொல்லியிருந்தேன், அதனால் இன்றைக்கி வந்து போதும்னு நினைக்கிறேன் நான். அதனால் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம இன்னும் நாள் நிறைய, இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது. இந்த மூணு நாளும் ஐயா பேசக்கூடிய விஷயம் ஒரே விஷயந்தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த உண்மையை தான் சொல்ல போகிறாங்க, வெவ்வேறு ஆங்கிளில் சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க, ஞானமும் புரிதலுங்கிற ஆங்கிளில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அகம்புறம், நான் யார், சிந்தனையும் சிந்திப்புங்கிற டாப்பிக்கில் நிறையா பேசும்போதெல்லாம் இந்த நான் யார் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் கேட்டிங்க, டவுட்ஸ் வந்து வெவ்வேறு ஆங்கிளில் நம்ம டவுட்ஸ் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வராது. அதை பற்றி நாளைக்கு பேச போகிறாங்க, அதில் அப்பப்போ நம்ம பேசுவோம். நாம் இன்றைக்கி இதோட முடிச்சுக்கோ, நாம் ரெஸ்ட் எடுப்போம்.